താഴംപൂ, പണ്ടാനസ് ഓഡോറിഫയർ, ഉലകിലേ അതികളവ് മക്കളാൽ വിരുമ്പപ്പെടും കെയ്ഡ അത്തർ എന്ന കൂടിയ വാസനി ദ്രവ്യം തയ്യാറിക്കപ്പെടും മലർ താഴംപൂ താൻ നാം വാർത്തുകൊണ്ടിരിക്കും ഇന്ത മരം സേക്കാൻ എന്ന കൂടിയ കോവൈ ഡാക്ടർ സലീം അലി പറവികൾ റിസർച്ച് സെന്ററിൽ 250 വരുടം പഴമയാണ് താഴംപൂ മരം താൻ ഇത് താഴെമരം പണ്ടാരി എസി കുടുംബത്തെ സാർന്നത് താഴംപൂവിൻ മടലുകൾ അധിക മണമിക്കവേ കെവ്ട അത്തരനപ്പെടും മികച്ചിരന്ത വാസന ദ്രവ്യം ഈ താവരങ്ങളിൽ ആൺ മലകളിൽ സ്പാഡിക്സ് വകി മഞ്ചരിയിൽ പൂവടി ചെതകളിലിരുന്ന് തയ്യാറിക്കപ്പെടുകിന്റെ താഴെമരം ചതുപ്പ് നിറങ്ങളിലും നീർപ്പാകാന ഇടങ്ങളിലും ചെഴുത്ത് വളരും തന്മിക്കൊണ്ടത് ഇലകൾ 200 സെന്റിമീറ്റർ വരെ നീണ്ടു വളരക്കൂടിയവേ വാഴ്പൂണ്ട് നീണ്ട ഇലകളിൻ വിളിമ്പുകളിൽ മുക്കൾ കാണപ്പെടും ചങ്ക ഇലക്കിയങ്ങളിൽ പണ്ടാന സ്ഥാപനത്തിനെ കൈതയെന്നും താഴെയെന്നും കുറിപ്പിട്ട് പാടലുകൾ പുനിന്തുള്ളനർ കുറിഞ്ചിപ്പാട്ടിലും താഴെമലർ ഇടംപെട്ടുള്ളത് കുറിപ്പിടത്തക്കത് കുറിഞ്ചിപ്പാട്ടിൽ കോതൈ കൈതൈ കൊങ്കു മുതിർ നർവാഴെ എന്ന കപിലർ താഴംപൂവെ കൈതൈ മലർ എന്ന് കുറിപ്പിടുകാർ വീഴ് താഴെത്താൽ താഴ്ന്ന മടൽ താഴെ മലർ മറൈന്തും എന കടിയലൂർ ഉരുത്രം കണ്ണനാർ താഴെ കുലൈ കുറിപ്പിടുകാർ നച്ചിനിക്കിയർ വിഴുതിനയുടെ താഴെയിൻ അടിയിടത്ത് എന്നും മടലിയുടെ താഴെനത് മലർച്ചൂടിയും എന ഉരയ്ക്കാർ ആതലിൽ താഴെയിൻ അടിമരത്തിൽ വെഴുതുണ്ട് എന്നതും താഴെ മടലാക പൂക്കും എന്നും കൂറപ്പെട്ടുള്ളത് താവരത്തിനെയും മലരനെയും വിവരിക്കും വകയിൽ അമിത്തുള്ളത് കുറിപ്പിടത്തക്കത് താഴംപൂ നെയ്തൽ നിലത്തിൽക്കുറിയ പൂവാക കരുതപ്പെടുകിറത് കടൽ അരിപ്പിലിരുന്ന് കാപ്പതർക്കാക കടർക്കര ഓരങ്ങളിലും ആറ്റങ്കരി ഓരങ്ങളിലും താഴംപൂ താവരങ്ങൾ പൂത്ത് നറുമണം വീശിയതാക ചങ്ക ഇലക്കിയങ്ങൾ ഏമ്പുകിന്റെ ரோஜா மலருக்கு அடுத்தபடியாக வாசனை திரவியங்கள் தாழை மடல்களிலிருந்து தயாரிக்கப்படுகின்றன உலகெங்கிலும் அதிக நறுமணத்துடன் விற்கப்படும் கெவ்டா எண்ணெய் அல்லது ஓட்டோ வாசனை திரவியங்கள் தாழம்பூக்களின் இதழ்களிலிருந்து தயாரிக்கப்படுகின்ற எண்ணெயாகும் கெவ்டா அத்தர் மற்றும் கெவ்டா எண்ணெய் தாழை பூக்களின் பூவடி செதைகளிலிருந்து தயாரிக்கப்படுகின்றன PEMG எனப்படும் வேதிப்பொருள் ஃபினைல் எத்தில் மெத்தைல் ஈதர் கியூஸ் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஃபிராக்ரன்ஸ் டு திஸ் ஃப்ளவர்ஸ் தாழைமரம் ஒரு டயேஷியஸ் தாவரமாகும் ஆண் மலர்கள் மற்றும் பெண் மலர்கள் தனித்தனி தாவரங்களில் காணப்படுகின்றன ஆண் மலரின் மடல்கள் மலர்வதற்கு முன்னால் அதிகாலை வேளையில் பறிக்கப்பட்டு ஆவியாதல் முறையில் வாசனை வடித்திரவம் பிரித்தெடுக்கப்படுகிறது ஆண் மலர்கள் பெண் மலர்களை விட அதிக வாசனை கொண்டவை எனவே வாசனை தயாரிப்பு திரவியங்கள் தயாரிப்பில் ஆண் மலர்களை பயன்படுத்தப்படுகின்றன பெண் மலர்கள் சிறியவை மற்றும் கூட்டுக்கனியை உருவாக்குகின்றன கெவ்டா அத்தர் உலகெங்கிலும் அதிக மக்களால் விரும்பும் வாசனை திரவியம் தாழை மரங்கள் டயேஷியஸ் வகையை சார்ந்தவை தாழை மரத்தினுடைய கனிகள் அக்ரிகேட் ஃப்ரூட் எனப்படும் திரள் கனி வகையை சார்ந்தது தாழை மரங்களில் ஆண் மரங்கள் மற்றும் பெண் மரங்கள் தனித்தனியாக காணப்படுகின்றன நாம் பார்த்து கொண்டிருப்பது பெண் மரமாகும் இதில் பெரிதாக காய்த்து தொங்கக்கூடிய கனிகளானது அக்ரிகேட் ஃப்ரூட் எனப்படும் திரள் கனி வகையை சார்ந்தது இதனுடைய பழம் நார் நாராக இருக்கும் மஞ்சள் நிற சுளைகள் கொண்டவை இவை அதிக விட்டமின்கள் கொண்டவை என்றாலும் பழங்கால மக்கள் இக்கனியில் ஒரே ஒரு விதையில் நச்சுத்தன்மை இருப்பதாக கருதுகின்றனர் எனவே அவர்கள் இது உண்பதற்கு ஏற்றவை அல்ல என ஒதுக்கி வைத்துள்ளனர் எனினும் யானைகள் இதனை விரும்பி உண்கின்றன விதைகளிலிருந்து ஒரு வகை எண்ணெயும் பிரித்தெடுக்கப்படுகிறது பண்டானஸ் வகை தாவரங்கள் அல்லது தாழை மரங்களின் மற்றொரு சிறப்பு அம்சம் அவற்றில் காணப்படும் நீண்ட கிளைத்த சிலிட் வேர்கள் அல்லது பிரேஸ் வேர்கள் அல்லது முட்டு வேர்கள் ஆகும் பண்டானஸ் தாவரங்களில் தண்டின் அடிப்பகுதியில் இருந்து சாய்வாக வளர்ந்து தண்டிலிருந்து விலகி தரையை நோக்கி செல்லும் வெளிப்படையான முட்டு வேர்கள் காணப்படுகின்றன முட்டு வேர்கள் மண்ணினை அடைந்தவுடன் கிளைத்து வழக்கமாக நீர் மற்றும் ஊட்டச்சந்தினை உறிஞ்சு வேர்களாக மாறுகின்றன இவை சதுப்பு நிலங்களிலும் நீரோட்டங்களுக்கு அருகிலும் வளர்வதால் முட்டு வேர்கள் தண்டிலிருந்து தோண்டி தாவரத்தை நிலைநிறுத்துவதற்கு பெரிதும் துணை புரிகின்றன What are slit roots? These are thick roots growing oblique
smoothly from the base nodes of the main stem. These provide mechanical support. Example plants for this: sugarcane, saccharum officinarum, sea maize, pandanus and rhizophora. முட்டுவீர்கள் என்பது தண்டின் அடிப்பகுதி கணுக்களிலிருந்து சாய்வாக வளரும் தடித்த வேர்களாகும். இவ்வகை வேர்கள் தாவரத்திற்கு ஆதார வலிமையை தருகின்றன. முட்டுவீர்கள் காணப்படும் தாவரங்களான அவன சக்காரம் அபிஷினாரம், கரும்பு, ஜியா மிஸ், மக்காச்சோளம், பண்டானஸ், தாழிமரம், ரைசோபோரா, கண்டல் மரம். நறுமண மலர்களின் வரிசையில் சங்க இலக்கியங்களில் தனி சிறப்பு வாய்ந்த மலர் தாழம்பூ. தாழி மடல் அவிழும் போது அதிக நறுமணம் வீசுவதாக இலக்கியங்கள் எம்புகின்றன. எனவேதான் நறுமண திரவியங்கள் தயாரிக்கும் தாழம்பூ மடல்கள் அதிகாலையில் அறுவடை செய்யப்படுகின்றன. கெவ்டா அத்தர் எண்ணெய் ஓட்டோ வாசனை திரவியங்கள் தயாரிப்பிலும் வாசனை பொருட்களில் நறுமணம் ஊட்டியாகவும் பயன்படுத்தப்படுகிறது. உலக மக்கள் அனைவரும் விரும்பும் அதி நறுமண மிக்க மலர் தாழம்பூ. நறுமண மலர் தாழம்பூ இயற்கையின் அற்புத கொடை. Go to tell about the pandanus plant. You see, it is the 300 years old. This is plant 300 years old. ஒரே நல்ல ரிப்பன் கட் பண்ணி வேலை.